கத்துடைய பர்சனாமத்திற்கு மயமே உண்டாவதாக நாம் தொடர்ந்து இந்த இந்த வாரத்திலும் ஆதி முதல் அந்தம் வரை வேதத்தின் வரலாறை பார்த்து கொண்டுகிற கொண்டு வருகிற இந்த நாட்களிலே நியாயபுரமான காலத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் தேவன் மனிதனுக்கு இந்த பூமியிலே அவன் தன்னை தானே ஆண்டு கொள்ளும்படிக்காக அவனை விட்டுவிட்ட நாட்களிலே அவர் ஆப்ரஹாமை அழைத்தார் ஆப்ரஹாமை தான் காண்பிக்கும் தேசத்திற்கு வா நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் உன் உனக்குள்ளாக பூமியில் இருக்கிற எல்லா ஜாதியாரும் எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று அவர் சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தை நம்பி ஆப்ரஹாம் புறப்பட்டு வந்து அவன் விசுவாச வாழ்க்கைக்கு அல்லது விசுவாச மார்க்கத்தாருக்கு தகப்பனாக அவர் மாறினார் அவர் விசுவாசத்தில் பூரணத்தை அடைந்தான் என்று சொல்லியும் தொடர்ந்து அந்த நியாயப்பிரமாண காலத்தில் அந்த ஆப்ரஹாமுக்கு கொடுத்த உடன்படிக்கையின்படி அவர்களுக்கு இந்த அவர் காணான் தேசத்தை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி சொன்னதையும் அவர்கள் எகிப்து தேசத்தில் அவர்கள் அடிமையாய் நானூறு வருடம் அடிமையாய் வாழ்வார்கள் அவருடைய இனத்தார்கள் அதற்கு பின்பாக அவர்கள் இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லியும் சொல்லப்பட்டதை எல்லாம் நாம் வாசித்தோம் அதை போல அங்கே அவன் விசுவாசத்தில் பரிபூரணத்தை அடைந்தான் என்றும் சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம் அவனுக்கு கொடுத்த உடன்படிக்கையின்படி சிறுவேன் மக்கள் எகிப்து தேசத்தில் நானூற்று முப்பது வருடங்கள் அவர்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாயிருந்து அங்கே இருந்து புறப்பட்டு பஸ்காவை ஆசரித்து அங்கே இருந்து புறப்பட்டார்கள் என்றும் அந்த பஸ்காவின் அந்த அவர்கள் அந்த ஆசிரித்த அந்த பஸ்கா அது நமக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு பஸ்காவாக இருக்கிறார் என்று சொல்லியும் நாம் போன வாரத்தில் கற்றுக்கொண்டோம் அவர்கள் செங்கடலை கடந்து வந்ததற்கு ஆதாரமாக அந்த அவர் நடந்து வந்த பாதையிலே அவர்கள் செங்கடலை கடந்து வந்த பாதையிலே ஆதாரமாக காணப்படுகிறது என்று சொல்லி சொல்லத்தக்கதாக சாலமோனின் தூண்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிற தூண்கள் இன்றைக்கும் அங்கே இருக்கிறது என்று சொல்லியும் நாம் போன வாரத்திலே நாம் பார்த்தோம் இப்படி அவர்கள் அடிமைத்தன வாழ்க்கையை விட்டு அவர்கள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திற்கு வருகிற பாதைக்கு வந்து சேர்ந்தார்கள் அந்த பாதையிலே அவர்கள் சீனாய் மலை என்கிற ஒரு இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த பர்வதத்தில் தான் மோசே தேவனை தரிசித்தான் முச்செடியிலே தேவனை தரிசித்து அந்த தேவனால் அழைக்கப்பட்டவனாக இந்த மகத்தான வேலையை செய்யும்படிக்காக அவன் அனுப்பப்பட்டான் எகிப்து தேசத்தில் போய் இப்பொழுது இஸ்ரோவேல் ஜனங்களை எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அதே சீனாய் மலைக்கு வந்து சேர்ந்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் கலாத்தியர் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை அந்த ஆஹா இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே என்று சொல்லி இதுல அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் இதில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பௌல போஸ்டர் சொல்லுகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம் இந்த சீனாய் மலை அரபு தேசத்தில் இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இந்த சீனாய் மலையிலே தேவன் இஸ்ரவேல் மக்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார் அந்த சீனாய் மலையிலே இஸ்ரேவேல் மக்களோடு உடன்படிக்கை பண்ணினார் இஸ்ரேவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்கள் வேகமாக நடந்து வந்து எகிப்து தேசத்தினுடைய முடிவிலே அவர்கள் கடற்கரை பகுதியிலே அவர்கள் தங்கியிருக்கிற அந்த நேரத்தில் எகிப்தியர்கள் ஆறு பின்னால் தொடர்ந்து வந்து அவர்களை பிடித்து கொண்டு போய்விடலாம் என்று சொல்லி வந்தார்கள் ஆனாலும் தேவன் அவர்களை அவருடைய கைக்கு விளக்கி அவர் செங்கடலை இரண்டாக பிளந்து அவர்கள் அரபு தேசத்தின் பக்கத்தில் வந்து சேர்ந்தார்கள் அரபு தேசத்தில் அந்த வனாந்தரத்தில் தண்ணீர் இல்லாதபடிக்கு அலைந்து திரிந்த நாட்கள் ஆகாரம் இல்லாதபடிக்கு அவர்கள் அலைந்து திரிந்த நாட்களில் எல்லாம் தேவன் அவர்களுக்கு தண்ணீரையும் ஆகாரத்தையும் வானத்திலிருந்து மண்ணாவையும் கொடுத்து அவர் சீனாய் மலையில் கொண்டு வந்து சேர்த்தார் சீனாய் மலையில் கொண்டு வந்து சேர்த்த அந்த சீனாய் மலையிலே தேவன் அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணினார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அந்த உடன்படிக்கை குறித்தது குறித்த காரியங்களை தான் யாத்ராகமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரத்திலிருந்து நாம் தொடர்ந்து அநேக காரியங்களை நாம் வாசிக்கிறோம் பத்தொன்பதாவது அதிகாரத்திலிருந்து கிட்டத்தட்ட லேவியராகமம் என்ாகமத்தின் பல பகுதிகள் முதல் பத்து அதிகாரங்கள் வரைக்கும் அங்கே சீனாய் மலையிலே தேவனுடைய அவர்கள் தங்கியிருந்த நாட்களிலே நடந்த செய்யப்பட்ட ஒவ்வொரு காரியங்களை குறித்து தேவனவர்களோடு பேசின காரியங்களை குறித்து வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது நாம் ஆதி ஆகமும் புஸ்தகத்தில் நாம் யோசிப்பு வரைக்கும் நாம் படிக்கிறோம் ஆதி புஸ்தகத்தில் ஆதாம் முதற்கொண்டு பெருவெல்லம் வந்த நோவா நாட்கள் முடிந்து ஆப்ரஹாமின் அழைப்பு வந்து ஆப்ரஹாமுடைய பிள்ளைகளாகிய ஈசாக்கு யாகோபு யோசேப்பு என்னுடைய நாட்கள் முடிவும் வரைக்கும் அங்கே ஆதி ஆகமத்தில் நாம் எழுதப்பட்டிருக்கிறதை வாசிக்கிறோம் யாத்ராகமம் புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் பொழுது யாத்ராகமத்தில் இஸ்ரேவேல் மக்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்து கஷ்டப்பட்ட நாட்கள் தொடங்கி அவள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த நாட்கள் வரைக்கும் ஆ யாத்ராகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் வரைக்கும் நாம் அங்கே எகிப்திலிருந்து புறப்பட்டு அவள் செங்கடலை தாண்டின நாள் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது சீனாய் மலையிலே அவர்கள் வந்து சேர்ந்த நாள் முதற் கொண்டு யாத்ராகமம் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் நமக்கு எழுத எழுதப்பட்டிருக்கிறது யாத்ராகமம் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது முதல் வசனத்தில் வாசிக்கிறோம் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட மூன்றாம் மாதம் முதல் நாளிலே சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள் அவர்கள் மூன்றாம் மாதத்தில் முதல் நாளிலே வந்து சேர்ந்தார்கள் அவள் புறப்பட்டது ஒன்றாவது மாத ஒன்றாவது மாதம் பதினைந்தாம் தேதி என்று சொல்லி நான் போன வாரத்தில் நான் படி படித்தோம் அவர் ஒன்றாவது மாதம் பதினைந்தாம் தேதியிலே புறப்பட்டார்கள் இப்பொழுது அவர்கள் மூன்றாம் மாதம் முதல் நாளிலே சீனாய் மனாந்திரத்தில் வந்து சேர்ந்தார்கள் ஏறக்குறைய குறைய ஒன்றரை மாதங்கள் என்று சொல்லி நாம் அதை பார்க்கலாம் ஒன்றரை மாதங்களிலே அதாவது சீனாய் மலையில வந்து சேர்ந்தது அவர்கள் எய்ட்டிலிருந்து புறப்பட்ட நாளிலிருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மாத நாட்களிலே அவர்கள் வந்து சேர்ந்தார்கள் அப்படி அவர்கள் வந்து சேர்ந்த அந்த நாளிலே தேவன் அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுவீர்களானால் அவர்கள் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுங்கள் என்னோடு கூட என்று சொல்லி தேவன் அவர்களோடு கூட பேசுகிறார் மூசையின் இடத்துல சொல்லி நீ போய் இந்த ஜனங்களிடத்துல போய் சொல் என்னோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல் என்று சொல்லி அவர்களுக்கு சொன்னார் அந்த உடன்ப அந்த வார்த்தையை தான் நாம் யாத்திராகவும் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் நான்காவது வசனத்தில் இருந்து நாம் ஆறாவது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கிறோம் அவர் தேவன் சொன்னது நான் எகிப்தியர்க்கு செய்ததையும் நான் உங்களுக்கு உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் நண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள் பூமி எல்லாம் என்னுடையது நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியும் மாயிருப்பீர்கள் என்று நீ சிறவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார் நீங்கள் என் வார்த்தையை கேட்டு உடன்படிக்கை பண்ணிக்கொண்டால் நான் உங்களுக்கு எல்லா ஜாதிகளை காட்டிலும் ஜாதிகளிலும் உங்களை எனக்கு சொந்த சம்பத்தாய் வைத்துக் கொள்வேன் பூமி எல்லாம் என்னுடையது அப்படின்னா நேர்த்தோம் நான் யாருக்கு வேணாலும் அதை கொடுக்க முடியும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யம் நீங்கள் எனக்கு ஆசாரியராக இருப்பீங்க அல்லது எனக்கு என்னை தொழுது கொள்கிற ஆராதிக்கிற அந்த ஆசாரியர்களாக அல்லது அந்த தொழுகை செய்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் எனக்கு ராஜ்யமாக இருப்பீர்கள் நான் தான் உங்களுக்கு ராஜாவாக இருப்பேன் நீங்கள் எனக்கு ராஜ்யமாக இருப்பீர்கள் பரிசுத்த ஜாதியாயும் இருப்பீர்கள் எனக்கு நீங்கள் தான் பரிசுத்த ஜாதியாய் மற்ற எந்த தேவர்களுக்கு உரியவர்களாக அல்லாதபடிக்கு எனக்கு மட்டும் உரியவர்களாக இருப்பீர்கள் என்று நீ இசுவின் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார் மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் கற்பித்த இந்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான் அதற்கு ஜனங்கள் எல்லாரும் சொன்னது ஏகமாய் ஒன்றாய் சேர்ந்து கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்திரம் சொன்னார்கள் அப்படி பிரதியுத்திரம் சொன்ன அந்த வார்த்தைகளை தேவனிடத்தில் போய் கர்த்தரிடத்தில் போய் மோசே ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தான் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம் எனவே சீனாய் மலையிலே தேவன் இஸ்ரவேல் மக்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணினார் இந்த உடன்படிக்கையே தான் நியாயப்பிரமாணம் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம் இது நியாயப்பிரமாண உடன்படிக்கை நாம் இன்றைக்கு கர்த்தரோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறது ஞான ஸ்நானம் எடுத்து உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறோம் நான் கர்த்தர் சொன்னது இவர்களை எல்லாம் செய்வேன் இந்த வசனத்துல சொன்னது போல இப்பொழுது நீங்கள் என் வாழ்க்கையை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள் இருப்பீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிற இந்த காரியங்கள் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் தேவனுக்கு பரிசுத்த ஜாதியாகவும் இருக்கும்படிக்கு நாம் இந்த நாட்களிலே புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் ஞானசுரானம் எடுத்து இதை செய்கிறோம் அவர்கள் இங்கே தேவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு நடப்பு நடப்பதற்கு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும்படிக்காக அங்கே சீனாய் மலையிலே செய்யப்பட்ட அந்த உடன்படிக்கைக்கு நியாயப்பிரமான உடன்படிக்கை என்று சொல்லி பெயர் நாம் இன்றைக்கு இருப்பது கிருபையின் காலம் எனவே கிருபையின் உடன்படிக்கை அன்றைக்கு இருந்தது நியாயப்பிரமான உடன்படிக்கை அந்த நியாயபுரமான உடன்படிக்கையை அங்கே சீனாய் மலையிலே தேவன் இஸ்ரவேல் மக்களோடு செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நாம் எல்லாருக்கும் தெரிந்தது போல யாத்ராஹமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் நாம் இப்பொழுது வாசித்தது போல தேவன் அங்கே அவளோடு உடன்படிக்கை பண்ணுவேன் என்று சொல்லி சொல்லி நீங்கள் கேட்பீர்களானால் உடன்படிக்கை பண்ணுவேன் உடன்படிக்கை பண்ணிக்கொள்வீர்களானால் நான் உங்களை நான் சத்தத்தை கேட்டு கவனமாய் கேட்டு அதன்படி கை கொண்டு உடன்படிக்கை செய்து கொள்வீர்களானால் நான் உங்களை எல்லா ஜாதிகளிலும் உங்களை எனக்கு சொந்த ஜனமாய் வைத்துக் கொள்வேன் என்று சொல்லி எல்லாம் அவர் சொன்னார் பத்தொன்பதாவது அதிகாரத்துல அவர் சொன்ன உடன் தேவன் சொன்னார் நானே வந்து நான் உங்ககிட்ட பேசுறேன் நான் மோசடி வழியா பேச வேண்டாம் நானே உங்களோடு கூட வந்து பேசுகிறேன் நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அவர்களுக்கு மூன்று நாட்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படிக்காக நேரம் கொடுக்கப்பட்டு அவர் மூன்றாவது நாளிலே அவர் பர் பரலோகத்திலிருந்து தேவன் பலத்தை கால சத்தத்தோடு கார் மேகத்திலே அவர் சீனாய் மலையிலே வந்து இறங்கினார் சீனாய் மலையிலே வந்து இறங்கினார் அந்த சீனாய் மலையிலே வந்து இறங்கின காட்சிகளை காட்சியை குறித்த அந்த பயங்கரத்தை அங்கே பத்தொன்பதாவது அதிகாரத்தில் பின்பகுதிகளிலே நாம் வாசிக்கிறோம் அவர் பயங்கரமான தோற்றத்தோடு அந்த எரிந்து எரிகிற புகை மண்டலமாய் காணப்படுகிற அந்த மலை உச்சி உச்சியிலே புகையாய் காணப்படுகிற அந்த இட அந்த இடமாய் அவரே வந்து மேகத்திலே இறங்கி அவர்களோடு கூட பத்து கட்டளைகளை பேசினார் அந்த பத்து கட்டளைகளை தான் நாம் இருபதாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் பத்து கட்டளைகள் அந்த பத்து கட்டளைகள் நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் தெரிந்த பத்து கட்டளைகள் நானே உன் தேவனாகிய கர்த்தர் என்னை ஏற்றி உங்களுக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்னை வானத்தின் கீழும் பூமியின் மேலும் காணப்படுகிற எந்த பொருட்களுக்கும் எந்த சிருஷ்டிக்கும் ஏற்றது ஏற்றது போல ஒரு விக்கிரகத்தையாகினும் ஒரு படத்தையாயிலும் அல்லது ஒரு சிலை ஒரு படத்தையாகினும் நீங்கள் செய்து கொள்ளவும் வேண்டாம் அதை நமஸ்கரிக்கவும் வேண்டாம் என்று எல்லாம் சொல்லி பத்து கட்டளைகளை அவர் கொடுத்தார் அந்த பத்து கட்டளைகளை அவர்கள் கேட்ட பொழுது அது பயங்கர சத்தத்தோடு தேவன் நாளை அதை தாங்க முடியாதவர்களாக ஜனங்கள் எல்லாரும் மோசையிடத்தில் போய் ஓ நீரே போய் தேவனிடத்தில் பக்கத்தில் இருந்து அவர் என்ன சொல்றாரோ கேட்டு அதை சொல்லுங்க நாங்கள் அதை கீழ்ப்படிவோம் அப்படின்னு சொல்லி தேவனை மட்டும் எங்கே கூட பேச வேண்டாம் தேவன் எங்கே கூட பேசுனா நாங்கள் செத்தே போயிடுவோம் அவ்வளவு சத்தமாக இருக்குதே இந்த சத்தத்தை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மோசை இடத்துல சொன்னார்கள் மோசையும் தேவனிடத்துல போய் சொன்ன உடன் தேவன் சொன்னார் சரி அவங்க சொன்னது சரிதான் நான் உன் கூட பேசுறேன் அவங்க அதை கேட்பேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீதியான உடன்படிக்கையின் பகுதிகளையெல்லாம் தேவன் மோசையிடத்திலே பேசினார் அந்த மோசையிடத்திலே இடத்திலே சொல்லப்பட்ட அந்த உடன்படிக்கைகள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அதிகாரங்களிலே நான் வாசிக்கும் மோசையோடு தேவன் சொன்ன உடன்படிக்கையின் வார்த்தைகள் இருபதாவது அதிகாரத்தில் பத்து கட்டளைகளை வாசிக்கிறோம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் தேவன் இஸ்ரவேல் மக்களோடு உடன்படிக்கையாய் செய்து கொண்ட கட்டளைகள் அவர்கள் இதையெல்லாம் நீங்கள் செய்தால் என்று சொல்லி அது உடன்படிக்கையின் கட்டளைகளாக அங்கே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு அங்கே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின் தன்மைகள் அங்கே இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிறோம் அது இந்த பூமியில் நீங்கள் எது அறுவறுப்பு நினைக்கணும் எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி பல காரியங்களும் அந்த காரிய வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது அடிமைகளை எப்படி நடத்தணும் வேலை செய்கிறவங்களை எப்படி நடத்தணும் வே என்றுலாம் சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது வட்டி வாங்குவதை குறித்தும் யூபிலி வருடங்களை குறித்தும் எல்லா உடன்படிக்கையினுடைய கட்டளைகள் எல்லாம் அந்த வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அந்த வசனங்களை எழுதி மோச இடத்திலே தேவன் பேசி இதையெல்லாம் ஒரு புஸ்தகத்தில் எழுது என்று சொல்லி அவரிடத்தில் சொல்லி அது உடன்படிக்கை புஸ்தகம் அல்லது உடன்படிக்கைகள் எழுதப்பட்ட அந்த புஸ்தகம் என்று சொல்லி இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம் இதுவே நியாயப்பிரமாண உடன்படிக்கை நியாயபிரமான உடன்படிக்கை என்பது ஆதியாகமும் யாத்திராகமும் லேவியராகமும் என்னாகமும் உபாகமும் என்று சொல்லி ஐந்து புஸ்தகங்கள் என்று சொல்லி நாம் நினைப்போ நினைப்பது அது ஒரு பகுதியிலே அவை அந்த ஐந்து புஸ்தகங்களும் பிரமாணம் என்று சொல்லி அழைக்கப்படுவது உண்டு ஆனால் வேதத்தில் உடன்படிக்கையின் கட்டளைகள் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த பகுதி ஆதியாக யாத்ராகமம் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அதிகாரங்கள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்வது நன்மையாயிருக்கும் அந்த உடன்படிக்கையை அங்கே எழுதி ஒரு புஸ்தகத்தில் எழுதி அதை இஸ்ரேல் மக்களுக்கு அவர் வாசித்து காண்பித்தான் மோசே வாசித்து காண்பித்தான் வாசித்து காண்பித்த பொழுது அவர்கள் எல்லாரும் இந்த உடன்படிக்கையின்படி செய்வோம் என்று சொல்லி சொன்னார்கள் அப்படி சொன்ன சொன்ன நேரத்தில் அவர் அங்கே பலியிட்டு அந்த பலியின் ரத்தத்தை எடுத்து அதை தண்ணீரில் கலந்து அதை எல்லாம் அவர்கள் மேலும் அந்த புஸ்தகத்தின் மேலும் ஜனத்தின் மேலும் தெளித்து இது உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொல்லி அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தினான் மோசே இது தேவனுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இடையாக உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு உடன்படிக்கை அது மத் யாத்ராகமும் பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அதிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கட்டளைகளும் அவர்கள் கை கொள்ள வேண்டிய உடன்படிக்கை என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த உடன்படிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொண்டதற்கு பின்பாக தேவன் நீங்கள் இப்படி உடன்படிக்கையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா நான் உங்கள் நடுவிலேயே நான் வந்து இருக்க போகிறேன் நீங்கள் தான் என் உடன்படிக்கையை ஏற்றுக்கிட்டீங்கள அப்படின்னு சொல்லி நான் இருக்கிற அந்த இடமாகிய இடம் இடத்திற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லி அவர் ஒரு கூடாரத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி மோசேக்கு நான் சொல்லி தருகிறேன் என்று சொல்லி அவரை மோசே ஏ தேவன் வான ச அந்த மலைக்கு கூப்பிட்டார் அது எரிந்து பிரகாசித்து கொண்டிருக்கிறது மோசே அந்த எரிந்து பிரகாசித்து கொண்டிருக்கிற அந்த காரிருளுக்குள்ளாக இருக்கிற பயங்கர இடிமுழுக்கங்களும் எக்கால சத்தமும் துணித்துக் கொண்டிருக்கிற அந்த மலைக்கு நடுவிலே அந்த காரிருளுக்குள்ளாக எரிகிற பிளம்புக்கு மத்தியிலே போய் இருந்து அங்கே தேவனோடு கூட நாற்பது நாள் அவன் அங்கே இருந்தான் உண்ணாமல் குடியாமல் அங்கே நாற்பது நாள் இருந்து ஆசிரிப்பு கூடார நியமங்களை அவன் பெற்றுக்கொண்டான் அவன் ஆசரிப்பு கூடாத நியமங்களை அவன் பெற்றுக்கொண்டதற்கு பின்பாக அங்கே தேவன் அவர்களுக்கு அவனுக்கு தன்னுடைய தானே உண்டாக்கின இரண்டு கற்பலகைகளிலே அவர் பத்து கட்டளைகளை எழுதி கொடுத்து எழுதி எழுதி கொடுத்து கொண்டிருந்தார் ஆனால் அந்த நேரத்திலே அவர்கள் அங்கே அப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது இங்கேயோ இவர்கள் நாற்பது நாளாய் மோசே வரவில்லை எரிகிற மலைக்குள்ளாக அவன் எப்படி உயிரோடு இருக்க முடியும் என்று சொல்லி மோசை இல்லாமல் போய்விட்டார் என்று சொல்லி கருதி இவர்கள் எல்லாரும் கன்று குட்டியை செய்து பண்டிகை கொண்டாடினார்கள் தேவனுக்கு கோபம் வந்துவிட்டது அது முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு அதிகாரங்களிலே அந்த தேவனுடைய கோபமும் மோசையினுடைய பரிந்து பேசுகிற ஜபமும் தேவன் அவனுடைய ஜபத்தை கேட்டு அவர் மீண்டும் இரண்டாவது முறையாக கற்பலைகளை எழுதி கொடுத்ததும் எல்லாம் நாம் அங்கே வாசிக்கிறோம் அந்த முப்பத்தி நான்காவது வசன அதிகாரத்திற்கு பின்பாக முப்பத்தி ஐந்தாவது அதிகாரத்திலிருந்து முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் வரைக்கும் ஆசரிப்பு கூடாரம் தேவர் சொன்ன நியமங்களின்படி அங்கே உருவாக்கப்பட்டது நாற்பதாவது அதிகாரத்தில் ஆசரிப்பு கூடாரம் நிறுத்தப்பட்டது அந்த ஆசரிப்பு கூடாரம் நிறுவப்பட்ட நாள் அங்கே நாற்பதாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இரண்டாம் வருஷம் முதல் மாதம் முதல் தேதி எனவே ஏறக்குறைய பதினோரு மாதங்களாக அவர்கள் அந்த வனாந்தரத்திலேயே அவர்கள் கழித்தார்கள் கிட்டத்தட்ட பதினோரு மாதங்கள் அவர்கள் அந்த வனாந்தரத்திலேயே கழித்தார்கள் அந்த சீனாய் மலையின் மலையின் மலையினிடத்திலே ஏறக்குறைய பதினோரு மாதங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இப்படியாக அவர்கள் ஆசிரிப்பு கூடாரத்தை நிறுவப்பட்டது நாம் இந்த வசனத்தை நன்றாக புரிந்து பத்தொன்பதாவது அதிகாரத்திலிருந்து இருபத்தி நான்காவது அதிகாரம் வரைக்கும் உடன்படிக்கை கொடுக்கப்பட்டது அது உடன்படிக்கையின் கட்டளைகள் அந்த உடன்படிக்கைக்கு மக்கள் கீழ்ப்படியும் பொழுது தேவன் அவர்கள் மத்தியில் இருக்க இருப்பதற்காக ஆசாரிப்பு கூட ஆரத்தை எப்படி கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி முடித்த அந்த வசனங்கள் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரத்திலிருந்து முப்பத்தி ஒன்பதாவது அதிக அதிகாரம் வரைக்கும் இருக்கிற நாற்பதாவது அதிகாரத்தில் தேவன் எப்படி ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவ வேண்டும் அதற்கு ஆசாரியர்களை எப்படி அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர்கள் அபிஷேகம் பண்ணும்படிக்காக அவர்களுக்கு நியமங்களை கொடுத்து அதை செய்து முடித்தார்கள் இது நடந்தது இரண்டாம் வருடம் முதல் மாதம் முதல் தேதியிலே எனவே அவங்க ஆரம்பிச்சது முதல் வருடம் முதல் மா முதல் மாதம் பதினைந்தாம் தேதி இங்கே நிறுவப்பட்டது இரண்டாம் வருடம் முதல் மாதம் முதல் தேதி எனவே ஒரு வருடம் ஒரு வருடம் காலமாய் அவர்கள் ஒரு வருடத்தில் அந்த சீனாய் மலையில் தேவன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நியாயப்பிரமாணம் எல்லாம் அவர் கொடுத்து ஆசரிப்பு கோடாரமும் நியமம் நியமிக்கப்பட்டது இந்த ஆசரிப்பு கோடாரத்தினுடைய கட்டளைகள் அதனுடைய பலிகள் அதோடு சேர்ந்த மற்ற கட்டளைகள் எல்லாம் லேவியராகவும் ஒன்றாவது அதிகாரத்திலிருந்து இருபத்தி ஏழாவது அதிகாரம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது இப்படி ஒன்றாவது அதிகாரத்திலிருந்து இருபத்தி ஏழாவது அதிகாரம் வரைக்கும் லேவியர்கள் என்ன செய்ய வேண்டும் ஆசரிப்பு கொடாரத்திலே ஆசாரியர்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்ட கட்டளைகள் பொதுவாக எல்லா காரியங்களும் அந்த ஆசரிப்பு கொடாரத்தை சுற்றிலும் உள்ள ஒழுங்குமுறைகளுக்கு அங்கே உள்ள கட்டளைகளாக காணப்படுகிறதை பார்க்கிறோம் தொடர்ந்து என்னாகுமத்தின் புஸ்தகத்தில் இஸ்ரேல் மக்கள் எண்ணிக்கை எண்ணிக்கை எண்ணப்பட்டார்கள் அங்கே அவர்கள் எண்ணப்பட்ட அந்த நாட்களுக்கு பின்பாக அவர்கள் பஸ்கா பண்டிகை ஆசரித்தார்கள் பஸ்கா பண்டிகை அவர்கள் முதல் பஸ்கா பண்டிகை எகிப்து தேசத்தில் பண்ணுனாங்க இப்போ இரண்டாவது பஸ்கா பண்டிகை அவர்கள் இங்கே சீனாய் மலையில் வைத்து அவர்கள் பண்ணினார்கள் இது முதலாம் வருடம் முதல் மாதம் பதினைந்தாம் தேதி பஸ்கா பண்டிகை எய்த்து தேசத்திலே கொண்டாடப்பட்டது இரண்டாம் வருடம் ஒன்றாவது மாதம் பதினைந்தாம் தேதி பஸ்கா பண்டிகை சீனாய் மலையில் கொண்டாடப்பட்டது அவர்கள் இரண்டாம் வருடம் இரண்டாம் மாதம் இருபதாம் தேதி அங்கே சீனாய் மலையை விட்டு புறப்பட்டு போனார்கள் மீதி இருக்கிற மீ மீதி இருக்கிற நாற்பதாவது வருடம் வரைக்கும் அவர்கள் வனாந்திரத்தில் அவர்கள் அலைந்து தெரிந்தார்கள் என்று சொல்லி எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் மீதி இருக்கிற நாட்கள் எல்லாம் அவர்கள் நாற்பது வருடம் வரைக்கும் இரண்டாவது வருடம் இரண்டாவது மாதம் இருபதாம் தேதியிலிருந்து ஆரம்பித்து நாற்பதாவது வருடம் பதினோராம் தேதி வரைக்கும் எண்ணாகமத்தின் புஸ்தகத்திலே நமக்கு எழு பதினோராம் மாதம் வரைக்கும் என்னாகமத்தின் புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது உபாகுமத்தின் புஸ்தகத்துல நான் வாசிக்கும் பொழுது முதல் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அது நாற்பதாவது வருடம் பதினோராவது மாதம் முதல் தேதி என்று சொல்லி எனவே அந்த நாற்பதாவது வருடத்துல உபாகமம் என்று சொல்லி சொல்லப்பட்டதற்கு காரணம் என்ன மோசே ஜனங்களை கூப்பிட்டு வைத்து அவர் ஒன்றாவது அதிகாரத்திலிருந்து முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் வரைக்கும் அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் இப்படி அவர் ஒன்றாம் முதல் தேதியிலிருந்து அவர் சொல்லிக் கொடுத்தார் அதற்கு பின்பாக முப்பத்தி நான்காவது அதிகாரத்தில் மோசையினுடைய மரணம் அங்கே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது மோசே மறித்ததற்கு பின்பாக யோசுவா அங்கே இஸ்ரவேல் மக்களை அவர் நடத்தும்படிக்காக தேவன் நியமித்தார் தேவன் நியமித்தார் இந்த ஐந்தாவது யோசுவாவின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது மாதத்துல நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது அது நாற்பத்தி ஓராவது வருடம் முதல் மாதம் பதினான்காம் தேதி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் பஸ்கா ஆசரிப்பது அங்கே கானான் தேசத்திலே நாற்பத்தோராவது வருடத்தில் கானான் தேசத்துல கில்கால் என்கிற இடத்துல அவர்கள் பஸ்காவை ஆர்ப்பு ஆசரித்தார்கள் பஸ்காவை ஆசரிப்பதற்கு அவர்கள் கானான் தேசத்திலே வந்து சேர்ந்தாச்சு இப்ப நாற்பத்தி ஓராவது வருடம் வர் சொன்னது போல சரியாக நாற்பது வருடம் அவர்கள் சுற்றி அலைந்தது சீனாய் மலையில் தங்கியிருந்த எல்லா நாட்களையும் சேர்த்து நாற்பது வருடங்கள் அவர் மனாந்திரத்திலே சுற்றி சுற்றி தெரிந்தார்கள் நாற்பத்தி ஓராவது வருடத்திலே அந்த என்னைக்கு அவங்க அங்கிருந்து புறப்பட்டு வந்தாங்களோ அதே போல ஒரு நாள்ல அவர்கள் அங்கே பஸ்கா ஆசிரித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இப்படியாக அவர்கள் வனாந்திரத்திலிருந்து கடந்து எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வனாந்திரத்தை கடந்து கானான் தேசத்தில் அவர்கள் வந்து சேர்ந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இப்படி அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்தில் வந்து சேர்ந்தார்கள் அவர்களுக்கு இப்பொழுது அவர்கள் மத்தியிலே தேவனுடைய ஆசிரிப்பு கூடாரம் இருக்கிறது ஒரு ஆசிரிப்பு கூடாரத்தை இப்படி ஆய் மாதிரியாக செய்து ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்காங்க உண்மையில் இதே மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு அளவுகள் நமக்கு வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் உண்மையில் அதை ஃபோட்டோ எடுத்தோ இல்லை படம் வரைஞ்சியோ யாருக்கும் தெரியாது இது வந்து அந்த அளவுகளை வைத்து கொண்டு வரைய வரையப்பட்ட அல்லது செய்யப்பட்ட ஒரு ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய மாதிரியை நாம் இங்கே பார்க்கிறோம் அது ஐம்பது முளை அகலமும் நூறு முளை நீளமுமான ஒரு சுற்றளவுக்குள்ளாக அங்கே அமைக்கப்பட்டிருந்த ஒரு கூடாரம் கூடாரத்துக்கு முன்பாக தண்ணீர் வைக்கிற ஒரு வெண்கல தொட்டி அதற்கு முன்பாக செய்யப்பட்டிருந்த பலிபீடம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த இப்படிப்பட்ட ஆசிரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் இஸ்ரேல் மக்கள் தங்கியிருந்தார்கள் அவர் இதில் இது கிழக்கு பக்கம் கிழக்கு மேற்கு மேற்கு தெற்கு வடக்கு என்று சொல்லி இந்த பகுதிகளிலே முதல் சுற்று லேவியர்கள் குடியிருந்தார்கள் அதை சுற்றிலும் இஸ்ரேல் இருக்கிற மீதி இருக்கிற பன்னிரண்டு கோத்திரத்தாரும் அவர்கள் மூன்று மூன்று கோத்திரங்களாக ஒவ்வொரு பக்கத்திலும் இருந்தார்கள் ஒரு பெரிய பட்டணம் போல நடுவில் ஒரு சிறிய ஆசிரிப்பு கூடாரம் நூறு முளை நீளமுள்ள ஐம்பது முளை அகலமுள்ள ஒரு ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய சுற்றளவு அதை சுற்றிலும் அவர்கள் பட்டணம் போல அவர்கள் அங்கே தங்கி பாளையம் இறங்கி இருக்கிற அமைப்பு காணப்பட்டது இப்படியாக அந்த ஆசிரியப்பு கூடாரத்தை நாற்பது வருடங்கள் கழித்து அவர்கள் இஸ்ரேல் மக்கள் எகிப்து தேசத்திலே வந்து சேர்ந்தார்கள் அங்கே எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கு வந்து சேரும் பொழுது அவர்கள் நடந்து வந்த அந்த பாதை யோர்தானை நடந்து கடந்து வந்தார்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் அந்த யோர்தானை கடந்து வந்த பாதையும் அவர்களை எரிகோவை அவர்கள் ஜெயித்த முறைகள் எல்லாவற்றிலும் அந்த உடன்படிக்கை பற்றி அவர்களுக்கு முன்பாக சென்றது அவர்களுக்கு ஜெயம் கொடுக்கும்படிக்காக தேவனுடைய உடன்படிக்கை பற்றி அவர்களுக்கு முன்பாக சென்றது அவர்கள் உடன்படிக்கை பற்றி சென்று அங்கே இஸ்ரவேல் மக்கள் அங்கே தேசத்தை கைப்பற்றிக் கொண்டார்கள் அங்கே இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்திற்குள்ளாக நுழைந்து அவர்கள் கானான் தேசத்தின் எல்லா பகுதிகளிலும் அவர்கள் சென்று ஜெயிக்கும்படிக்காக அவர்கள் எல்லாரும் அங்கே ஒரு கொஞ்ச நாட்களுக்குள்ளாக முப்பத்தி ஓரு ராஜாக்களை ஜெயித்தார்கள் யோசுவாவின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் திலிருந்து பதினோராவது அதிகாரம் வரைக்கும் தேசத்தை கைப்பற்றுகிற காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது யோசுவா பதினோராவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் அப்படியே யோசுவா கத்தன் மோசையினிடத்தில் சொன்னபடியெல்லாம் தேசம் அனைத்தையும் பிடித்து அதை இஸ்ரவேலருக்கு அவருடைய கோத்திரங்களுடைய பங்குகளின்படியே சுதந்திரமாய் கொடுத்தான் யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது யோசுவா பன்னிரண்டு இருபத்தி நான்கு ஆக இவர்கள் எல்லாரும் முப்பத்தோரு ராஜாக்கள் எப்படி எத்தனை பேரை ஜெயிச்சாங்க அப்படின்னா முப்பத்தி ஓரு ராஜாக்களை ஜெயித்து அங்கே காணான் தேசம் முழுவதையும் அவர்கள் பிடித்து கொண்டார்கள் யோசுவா இருபத்தி ஒன்று நாற்பத்தி ஐந்து இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேறிற்று தேவன் அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி சொன்ன வாக்கு எல்லாம் நிறைவேறிற்று நாற்ப ஒரு வருடத்திற்குள்ளாக நிறை ஒரு ஒரு வருடம் முடிந்து நிறைவேற வேண்டிய காரியம் இன்றைக்கு நாற்பது வருடம் நாற்பத்தி ஓராவது வருடத்திலே அவர்களுக்கு நிறைவேறினது என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம் இப்படியாய் கத்ததாமை இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த பெரிய தேசமாகிய காணான் தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தார் இந்த நாட்கள் தான் அந்த நாற்பது வருடங்களும் அதற்கு பின்பாக இருக்கிற இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையும் நாம் நியாயப்பிரமான உடன்படிக்கைக்கு உட்பட்ட வாழ்க்கையாக காணப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படிக்காக வருகிற நாட்களிலே அந்த நியாயப்பிரமான உடன்படிக்கையையும் நாம் சுருக்கமாய் அந்த வரலாற்றையும் நாம் சுருக்கமாய் பார்த்துவிட்டு நாம் தொடர்ந்து கிருபையின் காலத்தையும் சுருக்கமாய் பார்த்துவிட்டு நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை தொடர்ந்து பார்க்கும்படிக்கு கர்த்தன் நமக்கு உதவி செய்வாராக ஆமீன்